எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொலி காட்சி மூலமாய் நான் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஏசையா புஸ்தகம் 41 அதிகாரத்தில் 10 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவருடைய வசனம் அழகாக இருக்கிறது. ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. ஒரு அருமையான ஒரு சகோதரன் தன் பிள்ளைய, ஒரு சுட்டி பிள்ளை, அவனை அழைச்சிக்கிட்டு அவர் கடைவீதிக்கு போகிறாரு, பஜாருக்கு போகிறாரு பொருள் வாங்குறதுக்கு. அப்போ அவன்கிட்ட சொன்னார், நான் போகிற இடம் பஸ்ஸு லாரிலாம் நிறையா வரும்ப்பா, நீ பத்திரமா என்னோட வரணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடாத என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனார். போகும் வழியில் அவனுடைய கையை அவர் இருக்க பிடிச்சி கொண்டார். அந்த ரோடு கிராஸ் பண்ணாங்க. அந்த டிராஃபிக்கான ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது அந்த பிள்ளையை பார்க்கும்போது பார்த்தார் அந்த சகோதரன், அவன் கண்ணை மூடிக்கிட்டே வரான். அவன் கண்ணை மூடிட்டு வரும்போது அவனை பார்த்தது, அந்த பையனை பார்த்து அவனுக்கு, என்னடா இவ்வளோ பயங்கரமான ரோட்டில் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், பத்திரமா வரணும்னு சொன்னேன்ல, நீ இப்படி கண்ணை மூடிக்கிட்டு என் கூட வரையே, எதனா ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், புன்முறுவலாக அசரிச்சுக்கிட்டேன், அப்பா நீங்கள் தான் என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறீங்க, நான் கண்ணை மூடிட்டு வந்தானா, நான் கண்ணை திறந்துட்டு வந்தானா, என்ன நீங்கள் பத்திரமா அழைச்சிட்டு போவீங்க எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சகோதரன் சிரிப்பு வந்துச்சு. தன் பிள்ளையுடைய புத்திசாலித்தனமான காரியங்களை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லகரத்தினால் உன்னை தாங்குவேன். பலப்படுத்துகிற தேவன், திகைக்கு நிற்கிற நேரத்தில், யோசனைகள் இல்லாத நேரத்தில், ஆலோசனைகள் இல்லாத நேரத்தில், கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறின ஒரு நேரத்தில், ஒருவரும் நமக்கு ஆறுதல் இல்லாத நேரத்தில், நம் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக இடங்களிலே பாருங்கள், இந்த வார்த்தை சொல்கிறது பயப்படாதே. பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் காணும் பொழுது அநேக சகோதரர்களால் நாம் பயமுறுத்தப்படுகிறோம். சில சூழ்நிலைகளே நாம் பயப்பட முடியின காரியங்கள், நாமே நம்முடைய அறியாத காரியங்கள் செய்கிற தவறான காரியங்கள் செய்து விடும் பொழுது அதை நாம் பயப்படுற காரியம் நமக்கு வந்து விடுகிறது. சரியான திட்டமிடாத காரியங்கள், சரியான ஆலோசனை இல்லாத காரியங்கள், சில நேரங்களில் நாம் கீழே விழுந்து விடுகிறோம். நம்ம தூக்கி விடுகிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறோம். சத்துருக்கள் நம் மீது நம்மை மேற்கொள்கிறார்கள். பொல்லாத வஞ்சகர்கள், சூழ்ச்சிக்காரர்கள் நம்மளை மேற்கொள்கிறார்கள். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரே, பயப்படாத மகனே, நான் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறேன். வசனம் சொல்கிறது பாருங்கள், கீழே வாசிக்கிறேன், 11 வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் விட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன சம்பவம். செங்கல்பட்டில் ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கிற ஒரு சகோதரி, வாலிப மகள். அந்த மகள் அந்த இடத்துல மேனேஜராக இருக்கிறாங்க. அந்த பேங்கில் அந்த மகளுக்கு மேல் அதிகாரி அந்த அருமையான சகோதரியை தினமும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தார், ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தார். அதனால் அந்த சகோதரி ஊழியர்கள எங்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஜபம் பண்ண சொன்னார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறதும் தெரியல என்று சொல்லி பாஸ்டர்களாகிய எங்களிடத்தில் வந்து அவர் சொல்லும் பொழுது நாங்கள் அதற்காக ரொம்ப பரத்தோடு ஜபம் பண்ணினோம். மறாத வாரமே அந்த சகோதரி வந்து சொன்னார்கள், அந்த மேலதிகாரியை டெல்லிக்கு மாற்றி விட்டார்கள் என்று. பாருங்கள், நமக்கு துன்பம் ஏற்படுத்துகிற சூழ்நிலை மக்களாக இருந்தாலும், நம்மளை உபத்திரப்படுத்துகிற மக்களாக இருந்தாலும், நம்மளோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், அல்லது பிசாசாக இருந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பொல்லாத வஞ்சகர்கள் சூழ்ச்சிகர்களாக இருந்தாலும்,
நம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீ தேடியும் காணாதிருப்பாய். அங்கே வேதம் சொல்கிறது, நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இழிபொருள் ஆவார்கள். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் மனிதர்களால் வரும், பொருளாதாரத்தினால் வரும், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் கலங்கி போய் நிற்காதீங்க. கர்த்தர் உங்கள் கையைப்பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காதீங்க. அவர் இப்போது உங்கள் வலதுபுறத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட நிழலாக இருக்கிறார். அவருடைய மகிமை எப்பொழுது உங்கள் மேல் தங்கியிருக்கிறது. அவருடைய வார்த்தையை நிலை கொண்டு இருங்க, அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாமா? அன்பு பரலோக பிதாவே, அருமையான என் பிள்ளைகளுக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, என் பிள்ளைகளுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிற வேளையிலே, வேதனை உண்டாக்கும் நேரத்தில், பொல்லாத மனுஷர்கள், வஞ்சகர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், பிசாசு, மந்திரம், சூனியம், செய்வனை, ஆண்டவரே எல்லாவித சோதனைகளிலும் இந்த பிள்ளைகள் அகப்பட்டு நிற்கின்ற பொழுது உம்முடைய கரத்தை பிடித்து நீர் பிள்ளைகளை நடத்துவீராக அப்பா. ஆண்டவரே இவர்கள் பெருமிச்சு விடுகிறதை கர்த்தர் கேட்கிற என் தேவனாய் கர்த்தர், ஆண்டவரே இவருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், ஒருபொழுதும் இவர்களை கைவிடாதபடி எந்நேரமும் நீ வலதுபுறத்தில் இருந்து நீதியின் வல்லகரத்தினால் இவர்கள் தாங்கி உடைய ஆண்டவரே உடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் இவர்கள் நடத்துவீராக. வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள் பாதையில் நடக்கும் பொழுது என் தேவன் கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் இவர்களுக்கு உண்டாகும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, நான் ஜெபித்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த வசனத்தை நம்புங்க. அதே வேளையில் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜெபம் தேவைப்படுமானால் இந்த எங்களுடைய நம்பரை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுடைய நம்பர் வரும், இருந்தாலும் நான் அந்த நம்பரை சொல்லுகிறேன். இது 24 மணி நேரத்திலும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய, ஜெபம் செய்யக்கூடிய இந்த ஃபோன் கால். நான் சொல்கிற நம்பர் எழுதிங்க, 0444 8553089. 24 மணி நேரமும் இது ஜப வீட்டிலே நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். ஜபிக்க முடியாது என்னுடைய பேசுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.